இது வரைக்கும் காதல் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா அந்த வரிசையில ஹிட்லர் பேரை சொன்னா நமக்கு உடனே என்ன ஞாபகம் வரும்? காதல் கனவெல்லாம் மறைஞ்சு வாரு, ரத்தம், துப்பாக்கி, பீரங்கி, குண்டு சத்தம் இதுதான் கேட்கும். ஆனா ஹிட்லரை பத்தி இப்ப நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வேணும்னா காதலை பத்தி ஞாபகம் வரும்போது ஹிட்லரோட ஞாபகமும் வரலாம். ஹிட்லர் இது வரைக்கும் ஒரு முறப்பான, வெறப்பான, ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவருக்கும் காதல் அப்படின்ற ஒண்ணு வந்திருக்கு லைஃப்ல. ஹிட்லர், ஈவா இவங்க ரெண்டு பேரும் தான் காதல் ஜோடிகள். ஹிட்லர் ஈவாவை முதன் முதல்ல சந்திச்ச போது ஈவாக்கு 17 வயசாம், ஹிட்லருக்கு வயது 40. ஒரு போட்டோகிராஃபருக்கு அசிஸ்டண்டா பணியாற்றிட்டு இருந்த போதுதான் சந்திச்சிருக்காங்க. ஹிட்லர் மேல தன்னுடைய காதல் குறித்து வீட்டுல சொன்னப்போ ஒருத்தவங்க விடாம எல்லாருமே எதிர்த்தாங்களாம். எல்லாருமே எதிர்த்து ஹிட்லரை கரம் பிடிக்க இவங்க வழியில வந்திருக்காங்க. தன்னோட அரசியல்லையும் இந்த நாட்டு மேல அக்கறை கொண்டுள்ளவன் அப்படின்ட்டு தன்னை காட்டிக்கொள்ள நினைச்சவர் ஹிட்லர். ஆனா தன்னுடைய ஆபாசங்களை பொது வெளியில காமிச்சுக்க மாட்டாரு. 11 வருடங்கள் ஈவாவை தெரியும் அப்படின்னாலும் கடைசி நேரத்துலதான் திருமணம் செஞ்சுகிட்டாராம். ஈவாவோட டேட்டிங் போறதுக்கு முன்னாடி ஹிட்லருக்கு ஈவா மேல சந்தேகம் இருந்திருக்கு. அவரோ இல்ல அவங்களோட குடும்பத்தினர் யாராவது யூதர்களாவோ இல்லனா யூதர்களோட தொடர்பு கொண்டவங்களாகவோ இருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு அதிகமா இருந்துச்சு. இதை விசாரிச்சு சொல்றதுக்குன்னே ஒரு விசாரணை குழுவையும் அவரு அமைச்சு வச்சிருந்திருக்காரு. ஹிட்லரோட தன்னோட காதல் சம்பந்தமா ஈவா அவங்களோட டைரியில பல குறிப்புகளை எழுதி வச்சிருக்காங்க. அதுல ஹிட்லர் தன்னை நிறைய கட்டுப்படுத்தியதாகவோ, புகைப்பிடிக்க கூடாது, குடிக்க கூடாது, நடனம் ஆடக்கூடாது, பொது இடத்துல யாரையும் சந்திக்க கூடாது அப்படின்னு எக்கச்சக்க விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஹிட்லரை காதலிக்கிறதுக்கு முன்னாடி ஈவாக்கு ஃபெரர் அப்படிங்கிறவர் மேல காதல் இருந்திருக்கு. ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பிரேக்கப் ஏற்பட்டிருக்கு. காதல் பிரிவால மனதளவுல ரொம்ப வருத்தத்துல இருந்த ஈவா 1932 வருஷம் மற்றும் 1935 வருஷம் அப்படின்னு ரெண்டு முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஈவாவுக்கு இருந்த ஒரே ஒரு கனவு தான் இறக்கிறதுக்கு முன்னாடி ஹிட்லர் தன்னை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான். இறக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு, அதாவது சில மணி நேரங்களுக்கு முன்னாடிதான் ஈவாவோட கனவு நிறைவேறுச்சு. அந்த நாள் April 29, 1945. தற்கொலை செய்து கொள்ளணும் அப்படின்னு முடிவு செஞ்ச ஹிட்லர் ஈவாவையும் தன்னோட அழைச்சிட்டு போக விரும்பல. நீ தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு எதிர்த்தாரு. ஆனா ஈவாக்கு இதுல விருப்பம் இல்ல, உறுதியோட காதலன பின்தொடர்ந்தாங்க. ஹிட்லரை சுத்தி பல பெண்கள் இருந்தாங்க. ஆனா அவரை ஈர்த்த பல பெண்கள்ல ஈவா தான் தன்னுடைய காதலி அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்காரு. அதுக்கு காரணம் ஈவாவோட உண்மையும் நேர்மையும் தான். அதோட ஈவா ஹிட்லரோட அரசியல்ல தலையிடாம அதுல எந்த ஒரு கவனமும் செலுத்தாம இருந்ததுதான் ஹிட்லருக்கு ஈவாவை இவ்ளோ பிடிக்கிறதுக்கு காரணமா. சோ இனிமே காதல் கதை அப்படின்னாலே லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் கூட இந்த முரட்டுத்தனமான ஹிட்லரோட காதலும் ஞாபகம் வரலாம். டே, இன்னைக்கு கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு? காலையில இருந்து 10 ரூபாய் தான் வந்திருக்கு. உனக்கு அது 10 ரூபாய் கிடைச்சது, எனக்கு அது கூட கிடைக்கல. வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்குதுடா. தெரியலையா ஏக்கா? அண்ணா பணம் குடுக்குறாரு, வாங்க 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 வாங்க. இந்தா வரேன், வாங்க.